நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. நம்ம மசாலா எதுவுமே உதிரல பாருங்க, எல்லாமே சூப்பராக வந்திருக்குங்க. வணக்கம், உங்கள் தீபிகா, வெல்கம் டு விருந்து சேனல்ங்க. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சும்மா மொறு மொறுன்னு ஒரு மீன் வறுவல் செய்ய போகிறாங்க. எப்பயுமே வறுவல் செய்யும் போது அதனோட மசாலாலாம் உதிர்ந்து வந்துடும். நான் இப்போ செய்கிற மெத்தடில் உங்களுக்கு மசாலா எதுவும் உதிராது, அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா மொறு மொறுன்னு செய்ய போகிறவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மொறு மொறு மீன் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள்: க்ளீன் செஞ்ச மீன் 10 பீஸுங்க, காரமான பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க, பூண்டு வந்து 5-6 பல், சோம்பு 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1, நல்லா பிழிஞ்சி சார் எடுத்து வச்சுக்கோங்க, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ ஃபஸ்ட்டு மீன் வறுக்கிறதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க, அதில் நான் 2 பச்சை மிளகாவை போட்டுக்கிறேங்க, அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் நாளாக வெட்டி போட்டிருக்கேன், ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்குங்க மஞ்சத்தூள், நான் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க, மிளகுத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து நான் 1 லெமனை வந்து ஜூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த லெமன் ஜூஸ் இல்லை அப்படிங்கிறவங்க வினிகர் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி புளியை மட்டுமாவது கொஞ்சமாக கரைச்சி சேர்த்துக்கலாங்க. இதோட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதில் நான் வந்து அரைக்கும் போது தண்ணி ஊற்றி அரைக்க போகிறது இல்லைங்க, அதுக்கு பதிலாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், எண்ணெய் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் உதிராமல் வருங்க, நான் அதனால் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மீனில் எல்லாத்தையும் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க, அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க, இந்த அளவுக்கு நல்லா பிரட்டி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு 1/2 ஹவர் நம்ம ஊற வைக்க போகிறோங்க ஃப்ரிட்ஜில், இது அப்படியே ஒரு 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு வச்சிடலாங்க. 1/2 ஹவர் மீன் ஊறினதுக்கு அப்புறமா நான் அடுப்பில் பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க. நான் பேனில் நம்ம நார்மலாக பொரிக்கிறத விட கொஞ்சம் கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், இந்த எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகிடட்டும். நம்ம ஊற வச்சு வச்சுருக்க மீனுங்க 1/2 ஹவருக்கு அப்புறம் நல்லா ஊறி இருக்குங்க, இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிட்டுங்க, மீன் எல்லாம் அப்படியே போட்டுக்கிறேங்க. அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க மீன் எல்லாத்தையும், இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம எடுக்க போகிறோம், பாருங்க வெளியில் நல்லா மொறு 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 மொறுன்னு வந்திருக்கு, வெளியில் நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு, உள்ளேயும் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம மசாலா எதுவுமே உதிரல பாருங்க, எல்லாமே சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம், நம்மளோட மொறு மொறு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.